வணக்கம் நண்பா, தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள். இந்த ஊழியர்களுக்கு பம்பர் செய்தி, மீண்டும் அறிவிப்பு வெளியானது, முழு விபரம் உள்ளே. காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தண்டர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவது தொடர்பாக நாட்டில் பல்வேறு விவாதங்கள் நடந்து வருகின்றன. இதற்கிடையில் சில ஊழியர்களுக்கு மத்திய அரசு பெரும் நிவாரணம் அளித்துள்ளது. அரசு பணியில் ஈடுபட்டுள்ள சில சிறப்பு பணியாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய முறையை மீண்டும் அமல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள அனைத்து மக்களும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை பயன்படுத்தி கொள்ள விரும்புவதாகவும், ஆனால் இப்போது அது சிலருக்கு மட்டும் மீண்டும் அது அமல்படுத்தப்படுவதாகவும் உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. மத்திய துணை இராணுவ படைகள் CAPF பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை பெறுவார்கள் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தகவல் அளித்துள்ளது. இது ஆயுதப்படை என்பதால் இவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன் கிடைக்கும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. அவர்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியானவர்கள் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பால் ஆயிரக்கணக்கான முன்னாள் இராணுவத்தினர் பெரும் நிவாரணம் பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீதி அரசர்கள் திரு சுரேஷ் கைட் மற்றும் நீதி அரசர் நீனா பன்சால் ஆகியோர் அடங்கிய அமர்வு 82 மனுக்கள் மீது தீர்ப்பளித்துள்ளனர். ஆயுதப்படைகளில் இன்று பணியில் சேர்ந்தாலும், முன்னர் பணியில் சேர்ந்திருந்தாலும், வரும் நாட்களில் சேர்ந்தாலும் அவர்கள் அனைவரும் பழைய ஓய்வூதிய வரம்புக்குள் வருவார்கள் என நீதிமன்றம் கூறியுள்ளது. நீதிமன்றத்தின் இந்த முடிவு மத்திய படையினருக்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை பற்றி பேசுகையில் அதன் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால், இது கடைசியாக வாங்கப்பட்ட சம்பளத்தின் அடிப்படையில் அளிக்கப்படுகின்றது. இது தவிர பணவீக்க விகிதம் அதிகரிக்கும் போது அகவிலைப்படியும் அதிகரிக்கின்றது. அரசு புதிய ஊதிய குழுவை அமல்படுத்தினால் அதன் காரணமாக ஓய்வூதியமும் உயர்த்தப்படுகின்றது. பழைய ஓய்வூதிய திட்டம். இத்திட்டத்தில் பணி ஓய்வு பெறும்போது சம்பளத்தில் பாதி ஓய்வூதியமாக வழங்கப்படும். பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பொது வருங்கால வைப்பு நிதி GPF வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் பணியாளர்கள் ₹20 லட்சம் வரை பணிக்கொடை பெறும் வசதி உள்ளது. ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் ஒரு முறை அகவிலைப்படி அதிகரிக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் ஓய்வூதிய தொகை அரசின் கருவூலத்தில் இருந்து வழங்கப்படுகிறது. ஓய்வு பெற்ற ஊழியர் இறந்தால் விதிகளின்படி அவரது குடும்ப உறுப்பினர்கள் ஓய்வூதிய தொகையை பெறுவார்கள். இத்திட்டத்தில் பணியாளரின் சம்பளத்தில் இருந்து எந்த தொகையும் பிடித்தம் செய்யப்படுவதில்லை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்.